வெல்கம்ஸ் டு நைனாஸ் பிரியாணி. நைனாஸ் பிரியாணியிலிருந்து நான் நைனா முகமது. நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காலை உணவு வகையில் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு உணவு செஞ்சுருக்கோம். நம்ம வந்து நார்மலாக சென்னாவை வந்து நீங்கள் சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதே மெத்தடில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். இதை வந்து முளைக்கட்டி வச்சு ஒரு நாள் கழித்து இதை நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி அதோடு ஆட் பண்ணி சென்னா மசாலாவாக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று அதுக்கான ஃபுட், அதாவது இதை சைடிஷாக ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து வந்து மெயின் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவதானியங்களை வந்து அரைச்சி மாவாக்கி வச்சுருக்கோம். அந்த மாவில் ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். அந்த சப்பாத்தியை நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த சப்பாத்தி செய்கிற வீடியோ வந்து என்னால் அப்லோடு பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் செஞ்சதுக்கப்புறம் அதோட டிஸ்பிளேயில் விஷுவல் மட்டும் காட்டுறேன், பாருங்கள். பட் அந்த செய்கிற மெத்தட் வந்து என்கிட்ட என்ன வீடியோ நான் ஷூட் பண்ணணும் அதை மட்டும் நான் என்கிட்ட இருக்கிற அவைலபிலிட்டி இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மித்தபடி அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மெத்தடில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் சப்பாத்தி அளவுக்கு சாஃப்டாக இல்லைன்னாலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது, அதனால் இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம நார்மல் பார்த்துட்டிங்கன்னா இந்த கடலை வகைகளை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடில் நம்ம ஒரு 12 மணி நேரம் நைட்டு ஊற போட்டு காலையில் வரைக்கும் ஊற வச்சுருக்கோம் இந்த கொண்டக்கடலையே. காலையில் பார்த்தீங்கன்னா அது தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டோம். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதில் தண்ணி தொளிச்சு விட்டு இப்போ பாருங்கள் அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து முளைக்கட்டிய ஒரு தானியம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு, நிறைய கடலை ஐட்டம், நிறையா தானியத்துக்கு நீங்கள் இந்த வகைகளை செஞ்சு பார்க்கலாம். ஸோ முளைக்கட்டி அந்த பயிர் வகைகளை சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கொண்டக்கடலையை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலையே நம்ம முளைக்கட்டி வச்சோம். இப்போ அதில் இந்த சின்ன மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த நவதானிய மாவில் செஞ்ச இந்த சப்பாத்தியோட அதை சைடிஷாக வச்சு நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நம்ம இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா காலை உணவில் வந்து வேறு வேறு ஐட்டம், அதாவது பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டு வந்த உணவு வகைகளை தான் நம்ம வந்து அதை ரொம்ப, அதாவது ஊக்குவிச்சு நம்ம அதை பற்றி தான் வீடியோ போடுறோம், அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் டெய்லி ஒரு உணவாக மாற்றம், அதாவது பாரம்பரியமாக நம்ம என்ன உணவுகளை நம்ம பயன்படுத்தி வந்தோமோ அந்த உணவு வகைகளையே டெய்லி ஒவ்வொரு உணவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்காது அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ இப்போ இந்த நான் பண்ண இந்த ஐட்டத்தை நான் விஷுவல் காட்டுறேன், பாருங்கள், சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா. நான் அந்த மசாலா மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் மூலமாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த சின்ன மசாலா செய்கிறதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் வெங்காயம் தக்காளி போட்டுக்குங்க. ஸோ அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் எண்ணெயில் நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ணிட்டோம். அந்த பேஸ்ட்டை திரும்ப நம்ம தாளித்து அதோட இந்த சின்னவை சேர்த்துருக்கோம். ஸோ பாருங்கள் விஷுவல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பேஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு விஷுவலாகவே அதை காட்டுறேன். ஸோ இதோட அளவுகளை அந்த டெக்ஸ்டில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. எப்போவுமே உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நான் எதிர்பார்க்குறேன். நான் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.